விடியாற்றில் காலையில் 7 மணிக்கும் இனிமேல் டீ காஃபி குடிக்க வேண்டாம் எனவும் பிராந்தி விஸ்கி குடிக்கலாம் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை கொண்டாடும் விதமாக மதுரை கோரிப்பாளையம் அதிமுக மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவுக்கு ஏறுகாலம் தொடங்கியிருப்பதாகவும் திமுகவுக்கு இனி இறங்கு காலம்தான் எனவும் தெரிவித்தார். மேலும் காலையில் 7 மணிக்கு காஃபி டீ குடிக்க வேண்டாம் எனவும் பிராந்தி விஸ்கி குடிக்கலாம் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்தார். இனிமேல் காலையிலே எழுந்த உடனே 7 மணிக்கு காபி டீ குடிக்க வேண்டாம், இனிமேல் போய் பிராந்தி குடிச்சுக்கலாம், சாராயம் குடிச்சுக்கலாம், விஸ்கி குடிச்சுக்கலாம், ஜின்னு குடிச்சுக்கலாம் அப்படின்றத இந்த அரசாங்கமும் இன்னைக்கு வழிவகுத்திருக்கிறது. இது உண்மையிலே இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. டாக்டர் கலைஞர் தான் இந்த தலைமுறையை கெடுத்தவர். முதன்முதல் தமிழகத்தில் இந்த மது விளக்கை கொண்டு வந்து அமுல்படுத்தி முதன்முதல் தமிழக மக்களை குடிகாரர்கள் ஆக்கிய அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக இருக்கிற இன்னைக்கு முதலமைச்சருடைய காலத்தில் இனி அடுத்த தலைமுறை இப்போ இருக்க 3வது தலைமுறையும் நீங்கள் அதிகாலையிலே காலையிலேயே குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, வேலைக்கு போங்க, போய் மட்டையாகுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க.